there. Subscribe to my channel. And also press this bell icon. வாங்க இன்னைக்கு ஆட்டு போட்டி ஃப்ரை பண்ணலாம். என்ன பண்ற தொட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வர பாச புடிச்சு புடிச்சு தொட்டி ரொம்ப அதனால கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி நமக்கு சுத்தமான தண்ணி வேணும் இல்ல சமைக்கிறதுக்கு தொட்டி எல்லாம் கிளீன் பண்ண தான் இது அந்த கேட் வால் கொஞ்சம் திறந்து விட தண்ணி போட்டு எவ்வளவு பாச எவ்வளவு புடிச்சு போ கரெக்ட்டா நம்ம இப்ப ஒரு 20 நாள் ஆயி போச்சு வீடியோ போட்டு அதனால தொட்டி கிளீனா இல்ல அதனால தான் இப்ப நம்ம தொட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் தொட்டி கிளீன் பண்ணி விட்டா தான் தண்ணி போகும் தண்ணி சுத்தமா இருக்கும் என்ன டோனி என்னாச்சு ஆமாடா டேய் டேய் போய் அந்த ரெண்டு குண்டான மூடி எடுத்து வா ஏப்பா இரு யாரு இல்ல அங்க மாமா 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 வருது பா நல்லா அழிச்சிடுமே சார் இங்க அழிச்சிட்டு குடுமாச்சா இது என்ன சுத்தமா இருக்குதா நீங்க மாட்டி இப்படி அலசறீங்க தடம் சுட்டு தான் அலசுவாங்க இல்ல பா இடல திரி போண்ணல ஃபர்ஸ்ட் நல்லா பாய் நம்ம க்ளீன் பண்ணி தான் குடுத்துட்டாரு என்ன நம்ம இப்ப இத வந்து ஃப்ரெஷா தண்ணி வருது பாரு அந்த ஃபோர்ஸா வருது அந்த ஃபோர்ஸா வர தண்ணி இல்ல நம்ம அந்த குடல லேஸ் அப்படி விரிச்சு பூச்சோம்னாவே போதே தண்ணி உள்ளார போயிடுது உள்ளார போன உடனே இதா இங்க பாரு இப்படி வச்சு இப்படி ஒரு இப்ப இழுத்தா போதும் அந்த கலிஜலாம் வந்துட்டு பாருங்க இந்த கலிஜி அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல வேற ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் ரெண்டேட்டும் இது பண்ணா கிளீனா வந்துருக்கு இந்தாப்பா இல்லை எல்லாத்தையும் கிளீனா புடிப்பா எல்லாத்தையும் நீ புடிப்பா எல்லாத்தையும் அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த சைடில் அந்த கொழுப்பு அந்த இதெல்லாம் இருக்கும் ஆட்டோட சாணி இருக்குல்ல அந்த கொழுப்பெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் அப்படி நம்ம பிடிச்சி ஈத்தாவே வந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் ஈஸி இதாக வந்துட்டு அவ்வளோதான்ப்பா கழிப்பு வேறு ஒன்றும் இல்லை ஆ
அதல இருக்குதா பாரு அந்த குடல் எடுத்துறோம் பாரு சும்மா சால்ட் போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். இந்த நார்த்தங்க கிடைக்காம ரஷ்ய அப்பெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது அங்கே ஒரு வீட்டில் தண்ணி இருக்கும், மரம் இருக்கும், அந்த வீட்டுக்கு போயிட்டு தண்ணி வாங்க போகிறது. அங்கே ஒரு வீட்டுக்கு ஸ்கூல் படிக்கும் போது பக்கத்து வீட்டில் போய் தண்ணி வாங்கிறதுக்கு போவோம், ஸ்கூலுக்கு பக்கத்தில் குடிக்கிறதுக்கு சின்ன வயசில். அப்போல்லாம் பார்த்தோம்னா அந்த வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு நைஸாக பார்த்து ஒரு நாட்டக்காய் பறிச்சு பறிச்சுட்டு உடந்துருது பாருப்பா. இதுதான்ப்பா அந்த முட்டி குடல்னு சொல்லுவாங்க, செரிமானத்தை தூண்டுறது. அந்த ஆட்டுக்கு இதை பண்ணுறதெல்லாம் ஆட்டோட செரிமானத்தை எல்லாத்தையும் தூண்டுறது எல்லாமே இந்த முட்டி குடல் தான்ப்பா. குடல் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுப்பா, நமக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தானது, நிறைய மருத்துவ குணமெல்லாம் இருக்குது இதில். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த போட்டி தான் சாப்பிட போகிறோம். ஆட்டு போட்டி வந்து அருமையாக செஞ்சு சாப்பிடுவோம்ப்பா. பார்த்தா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு கட் பண்ணி பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம்ப்பா. வாங்கப்பா. எப்படி வச்சுதுப்பா? மொத்த கஸ்பு தோற்பலாம் இல்லையா? உப்பு போட்டிருக்கு. தோப்ப விளாது கொதிச்சிருச்சுப்பா. நாம் இப்போ போட்டி இதில் போட்டுக்கிட்டோம். மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம்ப்பா. மஞ்சத்தூளை சேர்த்துட்டு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. உப்பு போட்டு போட்டியை வேக வச்சிடலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அங்கே சாப்பாட்டுக்கு அரிசி இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு, தக்காளி போட்டி இப்போ நமக்கு பாயில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் எடுத்து பீஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இப்போ எடுக்கிறோம், தனியாக எடுத்துடுறோம். தனியாக எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக வச்சுருந்தா நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு கட்டி இருக்குப்பா மச்சா. எதுக்கு மச்சா இதில் எடுக்கிறா? பாரு மச்சா, இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த சாணி போட சாப்பிட்றது நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அப்படியா? அடுத்த புரோஜனம் இல்லாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிற. ஆ சரி, சும்மா லைட்டாக மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அப்படி போட்டுறேன். போடு, நல்லாயிருக்கும். அப்படியே போடுவா. அப்படின்னா அப்படியே போடுறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது மாதிரி வருது. அது வந்தா வந்தா போதும். அப்படியே கட் பண்ணி செஞ்சு செஞ்சிருந்தா பீஸ் பீஸாக கட் பண்ணி போடும். அப்படிங்கிறியா? சரி போடு. உன் விருப்பம், உன் விருப்பமே என் விருப்பம். தோனி அந்த மாதிரிலாம் நம்ம புரியுது. இதை போட்டி அந்த ஆள் ஏன் அம்மா ஏதாச்சும் செய்கிறாங்க? எந்த மணியா இந்த ஆள் எடுத்துகிட்டு அவனே செய்யிட்டாங்க. கம்மியானதுலாம் கம்மியாண்டாம். 150 ஓகே. அது கல் இதா? கல்லுக்குதா? ஓகே. என்ன போயிட்டு ஆ மண் அள்ளி போட. அப்படியே ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே வச்சு அப்படியே கும்பலாக அப்படியே வெட்டி வெட்டிக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான், அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லைப்பா, சுருங்கிட்டு போகிறத திரும்பி போட்டு வளர்க்கும் போது சின்ன சின்னதாக போய்டும்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா. தம்பிடா
நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை அலசி தண்ணியில் அலசி வச்சுக்கலாம். ஒரு ஐட்டம் மச்சா, நீ சோறை பார்த்து கரெக்டாக வடிச்சிரு மச்சா. சோறு வடிக்கிறது அவன் வேலை மச்சா. நம்ம போட்டி ஃப்ரை இப்போ செய்ய போறோம் பாருங்க. போட்டி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சு, எல்லாமே தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணி வச்சு, வெங்காயத்தை கட் பண்ணிட்டோம், தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்கோம். கடாயில் ஆயில ஊத்திட்டோம். இப்போ பட்டை வகையை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்ப பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து வதக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்டியை சேர்த்துக்கலாம். போட்டி அலசி வச்சிருக்கோம். அலசி வச்ச போட்டி மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இந்த கவிச்ச வாசம் போகணும் இல்லையா, அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து தக்காளியை நறுக்கி வச்சிருக்கோம். நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். போட்டி நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா கொஞ்சம் வதக்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினா தான் நமக்கு கிரேவியாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக வதக்கிடுவோம். ஃபர்ஸ்ட்டு என்னது இது? பந்தல் போடுறேன். பந்தல் போடுறியா? சரி சரி. வீடியோ எடுத்தோடனே வெக்கமாகி போச்சா? ஆ மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் இப்போ பவுடர் ஆக்கி மசாலா வச்சுருக்கேன். அந்த மசாலாவை இப்போ நாங்கள் சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த போட்டி வேக வச்ச தண்ணியை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம்.
போட்டி வேக வச்சு தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா போட்டி நல்லா பாயில் ஆகி வரணும் இல்லையா, அதனால் இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்ருக்கோம். ஆ ஓகே, மசாலாலாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம போட்டி தேவையான அளவுக்கு வேகிறதுக்கு இப்போ நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். கிரேவியில் உப்பு இருக்காதுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு இருக்கா, உப்பு எடு வா. இப்போ நம்ம போட்டி வந்துருச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆ சூப்பராக இது பாருங்கள், நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடுச்சு. போட்டி வந்துருச்சுன்னு ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வெந்து அருமையாக இருக்குப்பா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக தூக்கி கொடுக்குது, இந்த முகமான இருக்கு, அருமையாக இருக்கு. ஓகே நம்ம இப்போ இறக்கி சாப்பிடலாம். நம்ம இறக்கிடுவோம். இங்க ஊத்துப்பா குழம்பா. என்னப்பா குழம்பு ஊத்தது கூட தெரியலையாப்பா, என்னப்பா நீ புது மாப்பிள்ள வேற. மச்சான நல்லா ஊத்து குழம்பு, கொஞ்சம் கிட்ட குண்டான கிட்ட தூக்கிட்டோப்பா, குழம்பு செந்தது பாரு. வாங்க சாப்பிடலாம், சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கா. சொல்லுங்க, அருமையாக இருக்குதுப்பா, அருமையாக இருக்குப்பா. இல வேற காயுது என்னப்பா, இல்லைன்னா நாங்களே சாப்பிட்ருவோம், சீக்கிரம் வந்து சாப்பிடுது. பாக்கிராஜ் வேற வரலையா இன்னும்? தந்து பருப்பா தந்தா மச்சான், அது தந்து தந்தா நறுக்கு நறுக்குன்னு இருக்குப்பா, அது ஆகுது. நுரையீரல் போட்டது அதுக்கணும் Hey there, subscribe to my channel and also press this bell icon.